வெல்கம் டு யாவரும் கேளீர். இந்த வாரம் ஒரு அரசியல் வார இதழில் வந்து கமல்ஹாசனுடைய பிரச்சாரம், மக்கள் நீதி மையத்துடைய செயல் திட்டங்கள், மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்திருக்கிற ஆட்கள், அதை கூட்டணி, இதை பற்றிலாம் ஒரு விரிவான கட்டுரை. குறிப்பாக கமல்ஹாசனுடைய பேச்சை மக்கள் எப்படி கேட்குறாங்க, ஒவ்வொரு மீட்டிங்லையும் எப்படி அவருடைய பேச்சை கேட்குறாங்க, அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. என்னதான் முதல்வர் வேட்பாளர் என அறிவித்து கொண்டாலும் கமல் நிச்சயம் திமுக பக்கம் சாய்ந்து விடுவார் என்றே பலரும் அரசியல் ஆரிடம் சொல்லி வந்தனர். எங்கள் கூட்டணிக்கு வந்து விடுங்கள் என ப. சிதம்பரம் அண்ட் சன்ஸ் மாறி மாறி கூவிய போதும் மௌனம் காத்தது மக்கள் நீதி மையம். யாருடன் கூட்டணி என்று பத்திரிகையாளர்கள் துளைத்தெடுத்த போதெல்லாம் நல்லவர்களுடன் கூட்டணி என்று மட்டுமே கமல் சொல்லி வந்தார். அவருடன் பழ கருப்பையா, பொன்ராஜ், செந்தில் ஆறுமுகம், சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் போன்ற நேர்மைக்காக மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர்கள் வந்து இணைந்தனர். திடீர் திருப்பு முனையாக சமத்துவ மக்கள் கட்சியும் ஐஜேகேவும் மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இணைந்தனர். அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அக்கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் அக்கூட்டணியில் எஸ்டிபியை இணையும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் திராவிட கட்சியினர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் மக்கள் நீதி மையம் நேர்மறையாக எதிர்கொண்டது. கமல் அவர்கள் தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தில் தன்னுடைய செயல் திட்டங்களை முன்வைத்தார். மேலும் கமல்ஹாசன் அவர்கள் வெளியிட்ட லஞ்சப்பட்டியல் தமிழகத்தின் பேசுபொருளானது. தேர்தல் நெருங்கும் சூழலில் இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தை துவக்கிய கமலின் பேச்சில் தெரிக்கும் அனல், அவர் 3 ஆண்டுகளாக ஆற்றலை இத்தருணத்திற்காக சேமித்து வைத்திருக்கிறார் என்பது போல தெரிகிறது. ப்ரிசர்வ் இஸ் எனர்ஜி ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய ஆற்றலை வந்து இந்த தருணத்திற்காக தான் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. உன்னதமான தமிழில் பேச முடியவில்லையே என்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் அல்ல என்கிறார் ராகுல் காந்தி. தேர்தல் நெருங்கும் போது தான் இவர்களுக்கு இதெல்லாம் தோன்றுகிறது. 70 ஆண்டுகளாக எங்கள் மொழியின் மீதும் எங்கள் பண்பாட்டின் மீதும் இவர்கள் நடத்திய தாக்குதலை நாம் மறந்து விடுவோமா? எங்கள் மொழியும் பண்பாடும் விற்பனைக்கு இல்லை. அண்டா தருகிறேன், குண்டா தருகிறேன், வாக்குகளுக்கு பணம் தருகிறேன் என்று வியாபாரிகள் வீடு தேடி வருவார்கள். இவர்கள் விட்டறியும் காசுக்காக தமிழர்கள் தங்கள் எதிர்காலத்தை அடகு வைக்க மாட்டார்கள். தமிழகம் விற்பனைக்கு இல்லை, எங்கள் கனவுகள் விற்பனைக்கு இல்லை, எங்கள் பிள்ளைகளின் கல்வி, இளைஞர்களின் எதிர்காலம் விற்பனைக்கு இல்லை, எங்கள் அக்கால் தங்கைகளின் பாதுகாப்பும் மானமும் விற்பனைக்கு இல்லை. என்னையும் விலை பேசினார்கள். கமல்ஹாசன் விற்பனைக்கு இல்லை, மக்கள் நீதி மையம் விற்பனைக்கு இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தேவையில்லாத கட்சி, மதவாதம் எதிர்க்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் மதவாதத்தை எதிர்க்கிறேன் என்ற போர்வையில் பதுங்கிக் கொண்டு தமிழகத்தை விற்று தின்பதை அனுமதிக்க மாட்டேன். நான் பிஜேபியின் பி டீம் எனும் விஷம பிரச்சாரத்தை துவக்கியது திமுக தான். நான் இவர்களது ஊழலோடு ஒத்துப்போகவில்லை என்பதே காரணம். காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே பாஜகவின் திட்டம். அதை தமிழகத்தில் செயல்படுத்தும் முகவர் திமுக. அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், காங்கிரசிற்கு குறைவான சட்டசபை உறுப்பினர்களை கொடுக்க வேண்டும், அதன் மூலம் குறைவான மேலவை உறுப்பினர்களை கொடுக்க வேண்டும். இதுவே அந்த திட்டத்தின் அடிப்படையான விஷயம். அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது திமுக. நான் சொல்கிறேன், திமுக தான் பிஜேபியின் பி டீம். ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தின் மூலம் தமிழகத்தை சீரமைக்க முடியும், தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும், சமூக நீதியும் சமத்துவமும் நிலவும் சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்துடன் உருவாக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் விலகாமல் வெற்றி நடை போடுகிறது. எதுவும் எங்களை சபலப்படுத்தாது. கொரோனா காலத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. அதனால் உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தது. ஆனால் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது. டோல்கேட் அமைத்து பகல் கொள்ளை அடிக்கிறார்கள், பின்பு ஏன் பெட்ரோல் டீசல் மீது சாலை மேம்பாட்டு வரி?
விறகையும் மண்ணெண்ணையும் பயன்படுத்தியவர்களுக்கு கேஸ் சிலிண்டரை பழக்கப்படுத்திவிட்டு அதன் விலையை மளமளவென்று உயர்த்துகிறார்கள். மானியமும் கொடுப்பதில்லை. உலகிலேயே கொரோனா காலத்தில் மக்களிடமிருந்து அதிகமாக பிடுங்கி தின்றது இந்த அரசாங்கம்தான். இப்பொழுது இந்தியா மேப்பில் தமிழகத்தை தேடினால் கிடைக்காது. வெற்றிநடை போட்டு காங்கோ பக்கம் ஓடிவிட்டது. விடியல் தரப்போகிறவர்களின் ஆட்சியில் ஒரு விடிபல்பு கூட எரியாத சூழ்நிலைதான் தமிழகத்தில் இருந்தது. பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, லாக்டவுன் என அடுத்தடுத்து தொழில்களை அடித்து நம்மை சிதைத்து விட்டார்கள். நம் வருமானம் பெருகவில்லை, சம்பளம் உயரவில்லை. ஒரு நாளை கடக்கவே தமிழர்கள் செத்து செத்து பிழைக்கிறார்கள். கழகங்கள் உருவானது காலத்தின் கட்டாயம். அதே போன்று ஊழலில் திளைத்த கழகங்கள் அகற்றப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். ஒரு ஊழல்வாதி தன்னுடைய 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறான். நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 5 லட்சம் தொழில் முனைவோர்கள், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம், டிஜிட்டல் இல்லங்கள் என தமிழகத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் செயல்திட்டத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது மக்கள் நீதி மையம். இம்முறை வெல்வது தமிழக மக்களாக இருக்கட்டும் என்று அவர் பேசி முடிக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்களின் கரகோஷம் விண்ணை பிளக்கிறது. தேர்தல் களத்தில் மோதுமணிகள் ஒவ்வொன்றிற்கும் மோசமான ஊழல் வரலாறு இருக்க மக்கள் நீதி மையம் தன் நேர்மையாலும் செயல்திட்டங்களாலும் மக்களை எதிர்கொள்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றம் சமீபத்திருக்கிறது. பத்திரிகையாளர்லாம் வந்து ஒரு சார்பாக காரிய சவிடர்களாக இருக்காங்க. வன்னியர் இடஒதுக்கீட்டை பற்றி கமல்ஹாசன் அவர்கள் கூட்டங்கள்லேயே தெளிவாக பேசியிருக்காரு. இது வந்து தேர்தல் நேரத்துக்காக நடத்தப்படுற ஒரு ஸ்டெண்ட்டு தான், ஒரு ஏமாத்து வேலை தான் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து இடஒதுக்கீடாக ஆதரிக்கிற கட்சி தான். பட் ஆனால் இது தேர்தலுக்காக தான் இவங்களுக்கு வன்னியர்களை பற்றி திடீர்னு ஞாபகம் வருது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சும் அதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. என்பதனால் வலுவான ஜாதிகளை தம் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி குட்டிக்கரணமும் போடணும்னு அப்பவே பிராக்டிஸ் டேபிள் கடையில் போடுறதுனால எப்படி எப்படி இல்லாம சின்ன சின்ன சந்தெல்லாம் அடி பல்டி சூப்பரா போடுறாரு. இப்ப லேட்டஸ்ட் அல்வா தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது. இவ்வளவு நாளா இவங்களுக்கு இந்த வன்னியர்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்களுக்கு இப்ப தேர்தல் வரும்போது டக்குன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு அதை உடனே எக்ஸலன்சி இது கவர்னர் சொல்லி அதை அப்படியே நிறைவேற்றி காத்துறாங்க. நான் எக்ஸலன்சி மாண்புமிகு அந்த கவர்னர் கிட்ட கேட்கிறேன், எங்கள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கான முடிவெடுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டது எத்தனை நாள்? நியாயமாக நடக்காத விசாரணையினால் தன் இளமையெல்லாம் தொலைத்துவிட்ட பேரறிவாளன் விடுதலை விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டது எத்தனை நாள்? இன்னமும் அற்புத தாய் அந்த அற்புத தம்மாளை நீங்கள் தேசம் முழுக்க அலைய விடுகிறீர்களே. அடடா, ஒருத்தர் தமிழ் கத்துக்காம போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா புக் ஃபேர்ல 30 நாளில் தமிழ் என்று சொன்னால் இன்னும் 32 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள தமிழ் கத்துக்கிட்டோம். பாவம் வந்துதான் பார்க்கட்டுமே இங்கன்னு. கமல் கில்தாக, கமல் கில்தாகன்றாங்க அவங்க. ஏன் கரெக்டு தான் அப்படி நாங்க தமிழர்கள் முடிவு பண்ணிருக்கிற கமல் வேற, அது உங்க கமல் இல்லை. மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சீரமைப்போம் தமிழகம் என்ற தலைப்பில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். கமல் அவர்களுடைய செயல் திட்டங்கள், கமல் அவர்களுடைய பிரச்சாரம், கமல் அவர்களுடைய பிரச்சாரத்தில் மக்கள் அதை எவ்வாறு ரசிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்த்தோம். வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பத்ரி.